ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான, அதுவும் சமீபத்தில் வந்த ஒரு திரைப்படத்தை பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறோம். அந்த திரைப்படத்தை பற்றி நமக்கு தெரியாத ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான சீக்ரெட்டான விஷயங்களை பற்றி பேச போகிறேன். அது என்ன படம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் சமீபத்தில் வந்த மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற ஒரு படங்க. சமீபத்தில் பார்த்தேன், படம் வந்து வேற லெவலுங்க, வேற லெவல் படம், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இருந்தாலும் இதே சாயலான இதே மாதிரி குகைக்குள்ளே மாட்டிக்கொண்ட ஒரு ஸ்டூடெண்ட்டை ஒரு குரூப்பே ஒரு கிராமமே போய் காப்பாற்றுற மாதிரி ஒரு ஹாலிவுட் படமாக நான் பார்த்துருக்கேன். அந்த படம் தெரிஞ்சால் அது என்ன படம் அப்படின்றத கமெண்ட்டில் மறக்காமல் போடுங்க. இல்லைனா நானே சொல்கிறேன் அது என்ன படம்னு. அந்த படத்தையும் பாருங்கள், இதையும் பாருங்கள், ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே தீம் தான். ஆனால் இந்த டேரக்டர் சிதம்பரத்துக்கிட்ட இருக்கிற ஒரு பிரில்லியண்ட்டான விஷயம் என்னென்னா, கொடைக்கானலில் குணா கேவ்ஸில் இப்படி ஒரு சம்பவம் உண்மையாகவே நடந்தது பார்த்தீங்களா, இதை ரிசர்ச் பண்ணி எடுத்தது தான். ஓகே, இப்போ இந்த வீடியோவில் நான் பேச போகிறது இந்த படத்தை பற்றி நமக்கு தெரியாத அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ரொம்ப ரொம்ப ஷாக்கிங் ஃபேக்ட்ஸும் இருக்குது, அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பேசுவோம். ப்ளஸ் இந்த படத்தை பற்றியும் நிறைய பேசுவோம் வாங்க. இப்போ இந்த லிஸ்ட்டில் முதலாவது சொல்ல போகிற ஃபேக்ட், இது வந்து ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட் நண்பர்களே. அது வந்து பல பேருக்கு தெரியும், அப்பா எங்களுக்குலாம் தெரியும், என்ன வேணே புதுசாக சொல்ல போகிற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரியல் லைஃப் இன்சிடென்ட் எப்படி நடந்தது அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். அதாவது இந்த படத்தோட இயக்குனரான சிதம்பரம் அவர்கள் ஒரு ரியல் லைஃப் இன்சிடென்ட்டை சம்மந்தப்பட்ட ஒரு கதையை நம்ம எடுக்கணும் அப்படின்றனால கிட்டத்தட்ட படம் முடிகிற வரைக்கும் இந்த ரியல் இன்சிடென்ட்டில் கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா, கலந்துக்கிட்டாங்கன்றதோட படாத பாடுபட்டாங்க பாருங்க குணா கேவ்ஸில் போய், இவங்களோட தொடர்பில் இருந்து ஃபுல்லாக அந்த கதையை பற்றி கேட்டு அவங்களுக்கு உண்மையாகவே அந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டு தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் குணா கேவ் அப்படின்ற ஒரு இடத்துல போய் எடுத்திருக்காங்களே, இந்த குணா கேவோட வரலாறு என்ன அப்படின்றத மாதிரி என்ன கேட்டிங்கன்னா, சொல்கிறேன் அந்த வரலாறை பற்றி. அதாவது 1821 வருஷம், இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற மாதிரி ஒரு பேர் வந்திருக்குதுங்க. இந்த பேர் வச்சது பிஎஸ் வார்டு அப்படின்ற ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர். இதுக்கு முன்னாடி டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற பேர்ல தான் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா, இல்லை, கிச்சன் அப்படின்ற மாதிரி இருந்திருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம், அந்த காலகட்டத்தில் நம்ம ஊரில் இருக்கிற பாண்டவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து இந்த இடத்துல டிராவல் பண்ணி அங்கே தங்கி சமைச்சு சாப்பிடுவாங்களாம். அதனால இதை வந்து சமையல் அறை அப்படின்னு போய் கிச்சனாக மாறிட்டு இருக்குது. ஆனால் இந்த டெவில் அப்படின்ற ஒரு பேர் எதுலேருந்து டிரைவ் ஆச்சு அப்படின்றது யாராலையும் சொல்ல முடியல. இருந்தாலும் அந்த லோக்கலில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே நைட் ஆனால் ஏதோ சத்தம்லாம் வரும், பயங்கரமான சத்தம் வரும், யாரோ சமைக்கிற மாதிரிலாம் தெரியும். அதனால தான் பேய் குடிகொண்டு இருக்கும் ஒரு சமையல் அறை அப்படின்ற மாதிரி நம்ம சொல்றதுக்கு ரொம்ப பெருசா இருக்கனால டெவில் கிச்சன்ன்ற மாதிரி பேரை வச்சுட்டோன்றாங்க. இருந்தாலும் அந்த சத்தம் ஏன் வருது அப்படின்னு சயின்டிபிக்கலா யோசிச்சு பார்த்தா, அங்க நிறைய வவ்வால் கூட்டங்க இருக்குங்க. இந்த படத்துல பாத்துருப்பீங்கல்ல, உள்ள தலை ஊட்டம்னா வவ்வால் கூட்டமா பிறக்கும், அதனால அந்த வவ்வால் சத்தமா கூட இருக்கலாம் அப்படின்றனாலதான் டெவில்ஸ் கிச்சன்ற பேர் வந்தது. அதுக்கப்புறம் என்னைக்கு கமலஹாசன் வந்து அந்த இடத்துல வந்து குணா அப்படின்ற ஒரு படத்தை ஷூட் பண்ணாரோ அன்னிலிருந்து இந்த இடத்தோட பேரு குணா கேவா மாறிவிட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்டர், 1992 குணா ஷூட்டிங் பண்ணும் போது 40% படம் வந்து அந்த இடத்துல தான் பண்ணாங்களாம். எப்படி பாருங்க, இன்னி இருக்கிற டெக்னாலஜியில அந்த இடத்துல ஷூட் பண்ண முடியாம செட்டு போட்டு தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆனா கமலஹாசன் அவர்கள் எவ்வளவு தில் இருந்தா 40% ஷூட்டை அந்த இடத்துல பண்ணியிருப்பாரு, அதுதான் உலக நாயகன் அப்படின்றது. இப்போ இரண்டாவதாக சொல்ல போகிறது மங்கீஸ் கல் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நான் பேச போகிறேன். மங்கீஸ் கல்னா அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்து எல்லாருமே தெரியும், ஒரு சீன் வரும், அதில் வந்து ஒரு குரங்கு மண்டவோடு எடுத்து தண்ணியில் அலசி ஒருத்தர் எட்டி பார்ப்பாரு, அப்புறம் தூக்கி போட்டு வர மண்டவோடு அப்படின்ற மாதிரி. இந்த மண்டவோடு உண்மையாகவே நடந்த சம்பவம் தான். ஏன்னா கமல் அவர்கள் குணா படத்தில் அந்த ஷூட்டிங்காக போகும்போது அங்கே நிறைய குரங்குங்க மாட்டிக்குமா அந்த குகையில், அதுக்கப்புறம் அதுங்களால் வெளில வர முடியாது இல்லையா, அதனால் அங்கேயே செத்து போயிடுங்களாம். அதோட மண்டவோடு நிறைய அங்கே கிடக்குமா. இந்த மண்டவோடலாம் எடுத்துகிட்டு வந்து உலக நாயகன் என்ன தெரியுமா பண்ணிருக்காரு, அவர் நடிச்சார் பார்த்தீங்களா ஹேராம் அப்படின்ற ஒரு படம், அந்த படத்தில் ஒரு சீனில் அந்த மூணு மண்டவோடையும் வச்சு ஒரு ஷார்ட்டே எடுத்துருக்காருங்க. பார்க்காதவங்க பாருங்க ஹேராம, இந்த ஒரு வாய்ப்புலையாச்சும் அந்த நல்ல ஒரு படத்தை நம்ம பார்ப்போம். நிறைய பேர் அந்த காலகட்டத்தில் அந்த படத்தை ஸ்கிப் பண்ணிட்டோம். ஸோ இதனால தான் உலக நாயகன் நம்ம உலக நாயகன் அப்படின்றோம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் இந்த படத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குணா கேவ்ஸை நம்ம கமல் அவர்கள் எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து குணாக்கு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுனதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த படத்துலையும் காமிக்காத ஒரு எக்ஸாட்டிக்கான ஒரு லொக்கேஷனை காமிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ண கமலஹாசன் கூடவே கம்பெனிக்கு சந்தான பாரதியை கூட்டிக்கிட்டு கொடைக்கானல் ஃபுல்லாக அலைஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இந்த குணா கேவ்ஸை ரீச் ஆகிறதுக்காக ஒரு 7 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்திருக்காங்க. ஆனால் பிடிச்ச லொக்கேஷன் எங்கேயுமே கிடைக்கலையா, அதுக்கப்புறம் ஓகே திரும்பி போயிடலாம் வேற ஏதாவது ஒரு மலை பிரதேசத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு போகும்போது தான் சந்தான பாரதி என்ன சொல்லியிருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா இன்னும் 1 கிலோமீட்டர் நடந்து போவோம், ஏதாவது கடைசியா ஓகே இல்லைன்னா நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. கரெக்டா 1 கிலோமீட்டர் தள்ளி போனதுக்கப்புறம் குணா கேவ்ஸ் பார்த்தோன்னா கமல் அவர்கள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டாராம், இதுதான் நம்ம ஸ்பாட் அப்படின்ற மாதிரி. இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், கமல் அவர்களோட படத்தில் தான் அத்திரப்பள்ளி ஃபால்ஸை வந்து கிட்ட போய் படமாக்கியிருக்கிறாங்க. அது என்ன படம்னு பார்த்தீங்கன்னா, புன்னகை மன்னனில் சூசைட் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா, அது வந்து அத்திரப்பள்ளி ஃபால்ஸ் கேரளாவில். இந்த இடத்த கூட கமல் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணதுக்கப்புறம் ஏகப்பட்ட படங்கள்ல இந்த வந்து ஷூட்டிங்காக பண்ணாங்க. ஸோ உலகநாயகன் அவர்களே ஏகப்பட்ட எக்ஸாட்டிக் லொகேஷனை தமிழ் சினிமாக்காக தாரவாத்திருக்காருப்பா. இதையும் தாண்டி இந்த குணா படத்தில் இந்த ஒரு குணாக்கேவை கண்டுபிடிச்சதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுங்களா, இந்த குணாக்கேவை தேடி போகும்போது வழிப்பாதை நடைப்பாதை எதுவுமே கிடையாதுங்களாங்க. அதனால இந்த படத்தோட ஷூட்டிங் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு ஒரு ரோடே போட்டிருக்காங்க, அந்த ரோடு வழியாக தான் இப்போ நம்ம எல்லாருமே போய் குணா கேவ்ஸை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த ரோடு போட்டதே நம்ம கமலஹாசன் அவர்கள் தான். எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லை. இப்போ மூணாவதா சொல்ல போற இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், எதனால டெவில்ஸ் கிச்சன் அப்படின்ற ஒரு பேர் வந்தது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, பாண்டவர்கள் பயணம் பண்ணி அங்கே உட்காந்து சமைச்சு சாப்பிட்டு
அந்த இடத்த வந்து அவங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனனால அது ஒரு கிச்சன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கப்புறம் அந்த வபால் கூட்டத்தோட சத்தத்தை கேட்டு உள்ள பேய் சமைச்சிட்டு இருக்குன்னு சொல்லி டெவில்ஸ் கிச்சன் மாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு ஒரு மேட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொடைக்கானலுக்கு போன பல பேருக்கு தெரியும் டெவில்ஸ் கிச்சன் அப்படின்றது ஒரு செப்பரேட்டான லொகேஷன். அங்கிருந்து கார் எடுத்துக்கிட்டு அப்படியே வந்தீங்கன்னா பில்லர் ராக் அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம பார்ப்போம் இல்லைங்களா. ஸோ இந்த பில்லர் ராக்கும் டெவில்ஸ் கிச்சனும் ஒண்ணுதாங்க. உள்ள போய் பார்த்தா குணா கேவு, டெவில்ஸ் கிச்சனே, அப்படியே வெளில வந்து அவுட்டர்ல பார்த்தா பில்லர் ராக்கு. ஸோ இது ரெண்டுமே ஒரே லொகேஷன் தான். என்ன ஒன்று கொஞ்சம் சுத்தி போய் நம்ம பார்க்கறோம். இது வரைக்கும் கொடைக்கானல் போலனா கண்டிப்பா சீக்கிரமா போங்க. இந்த மாதிரியான ஒரு அழகான லொகேஷனை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, உள்ள இறங்கிடாதீங்க. இந்த படத்துல நடந்த மாதிரி நான்காவது சொல்ல போற இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், ஃபர்ஸ்ட் இந்த படத்தை படப்பிடிக்கிறதுக்காக மஞ்சுமல் பாய்ஸோட டீமுக்கு வந்து தமிழக வனத்துறை வந்து பர்மிஷனே கொடுக்கலையா. ஏன்னா அந்த இடத்துல அவ்வளோ டேஞ்சரஸான விஷயங்கள் இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதையை பத்தி விளக்குனதுக்கு அப்புறமா ஒரு 80 அடி வரைக்கும் நாங்க பர்மிஷன் தரோம், அதுக்கு மேல நீங்க போக கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நேரா உள்ள போனவங்க அதோட ஆபத்தை பார்த்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த இடத்துல நம்ம படப்பிடிப்பு பண்றது முடியவே முடியாது, நம்ம ஒன்றும் கமலஹாசம் கிடையாது, அதனால நம்ம ஃபுல்லா போட்டோ எடுத்து இதை வந்து அப்படியே ஒரு செட்டா போட்டு நம்ம பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு பர்மிஷன்லாம் வாங்கி தான் வந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. கடைசியில் வந்து கொச்சின் சைடில் பெரம்பூர் அப்படின்ற ஒரு குடோனில் தான் இந்த செட்டை போட்டுருக்காங்க நண்பர்களே. இந்த செட்டை பற்றி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயங்களாம் நான் வந்து அடுத்தடுத்த ஃபேக்டில் சொல்கிறேன். அந்த செட்டை எப்படி போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இடம் வந்து தேடி அளந்தாங்களாம், நிறைய ஸ்டுடியோஸ்லாம் போயிருக்கிறாங்க, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா குழி தோண்டி ஒரு செட்டு போட முடியாது. அதனால் ஏதோ ஒரு குடோனு பெரம்பூர் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து பர்மிஷன் வாங்கி ஃபுல்லாக குழி தோண்டி அதுக்கப்புறம் அந்த செட்டை போட்டிருக்காங்க. அதாவது அந்த செட்டு வந்து எது அப்படின்றது வந்து நம்ம கிட்ட கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம், அந்த குழிக்குள்ள இறங்க வர கயிறு கட்டி, அது மட்டும் தானே செட்டுன்னு பார்த்தீங்கன்னா இல்லை நண்பர்களே, மொத்த குணாகேவுமே செட்டான். எப்படி பார்த்தீங்களா, எந்த லெவலில் போட்டுருக்காங்க பாருங்க, என்ன மாதிரி ஒரு ஆர்கிடெக்ட். ஐந்தாவது இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்டு, வெறும் அந்த குணா கேவ்ஸ் அதுக்கப்புறம் உள்ளே இறங்குற அந்த பள்ளம் மட்டும் தான் வந்து செட்டுன்னு சொன்னல, அது மட்டும் இல்லைங்க, அந்த படத்தில் ஒரு மரத்து மேலே கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் தொங்கி தொங்கி ஃபோட்டோ எடுத்துட்டு இருப்பாங்கல்ல, இந்த மரமும் செட்டான். ஏன்பா என்னப்பா சொல்கிற, இல்லாத உருட்டெல்லாம் உருட்டுறிய மரம் எப்படிப்பா செட்டு போட முடியும்னா, போட்டிருக்காங்க அந்தளவுக்கு திறமையான டெக்னீஷியன்லாம் அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மரமும் செட்டு, திருப்பி அந்த படத்தை பாருங்க, அது செட்டாக இல்லையான்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணுறீங்களான்னு பார்ப்போம். இப்போ ஆறாவது சொல்ல போகிற ஃபேக்ட், இது ஒரு உண்மை கதை அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இல்லைங்களா. ஆனால் இந்த உண்மை கதையில் என்ன நடந்தது அப்படின்றத நான் சொல்கிறேன். அதாவது எர்ணாகுளத்தை சேர்ந்த மலையாளி யூத் என்ன பண்ணியிருக்காங்க, நேராக கிளம்பி நம்ம வந்து கொடைக்கானல் ஒரு ட்ரிப்பு போவோம் அப்படின்ற மாதிரி கிளம்பி போயிருக்காங்க. அங்கே போனோடனே இந்த படத்தில் வரா மாதிரி இவரோட ஃப்ரெண்டு 60 அடி குழியில போய் மாட்டிக்கிட்டாரா. ஆனால் இந்த படத்தில் 120 அடி தானே சொல்லுவாங்க, ஆனால் உண்மையாகவே அவர் மாட்டினது 60 அடி குழியில. அதுக்கப்புறமா இவங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி ஃபயர் இன்ஜின் வருவாங்க, அதுக்கப்புறம் ஃபயர் சர்வீஸ்லேருந்து வருவாங்க, போலீஸ் வருவாங்கன்னு வெயிட் பண்ணவங்களுக்கு யாருமே வராதனால இவரோட நெருங்கிய நண்பரே கயிறை கட்டிட்டு குழி உள்ள இறங்கிட்டாராம். அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேர் உள்ள மாட்டினாங்கன்னு தெரிஞ்சு ஃபயர் சர்வீஸ் வந்து ரெண்டு பேரையும் சேர்த்து காப்பாற்றிருக்கிறாங்க. இதுதான் உண்மையாக நடந்தது. ஆனால் படத்தில் வந்து ஃபயர் சர்வீஸ்லாம் வந்துருவாங்க, அதுக்கப்புறம் தானே ஃப்ரெண்டு இறங்குவார் அப்படின்ற மாதிரி காமிச்சதுக்கு முக்கியமான காரணமா இந்த டீம் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுங்க இந்த படத்தில் உண்மையாகவே என்ன நடந்தது, அதாவது உண்மை சம்பவமே என்ன நடந்தது, ஃபயர் டிபார்ட்மெண்ட் எப்படி நடந்துக்கிட்டாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் படத்தில் வச்சா மக்கள் எல்லாருமே போலீஸ் மேலே செம காண்டாயிடுவாங்க. அதனால இதெல்லாம் வச்சு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேலே ஒரு களங்கத்தை ஏற்படுத்தக்கூடாது அப்படின்றதுனால தான் நாங்கள் கொஞ்சம் பாசிட்டிவாக காமிச்சிட்டோம். ஆனால் எங்களுக்கு நடந்ததெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலங்க, போலீஸ் வந்து கையில் இருக்கிற மொத்த காசையும் ஊறிவிட்டு தான் எங்களை திருப்பி அமைச்சாங்க அப்படின்ற மாதிரி உண்மை சம்பவத்தை நேரில் பார்த்த அதில் மாட்டிக்கிட்ட அந்த ஒரு நண்பர்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்களாம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படக்குழுவினர்கிட்ட. அதனால ஒரு சில சீனு இந்த காரணத்தினால ரொம்ப ஆக்ரோஷமாக காமிக்காமல் விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எவ்வளோ நேரம் நடந்ததுன்னா கிட்டத்தட்ட 5 மணி நேரம் நடந்துங்களாம் நண்பர்களே. 7வது ஃபேக்ட்டு, இந்த படத்தில் வந்து அவரோட ஃப்ரெண்டை காப்பாற்றுறதுக்கு ஒருத்தர் இறங்குவார் பார்த்தீங்களா, அவரு தான் வந்து மலையாள நடிகரான ஷோபின் ஷாயிர் அப்படின்றாங்க. இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் மஞ்சுமல் பாய்ஸோட ஆக்டர் மட்டும் இல்லைங்க, இந்த படத்தோட தயாரிப்பாளரே இவர் தான். ஏன்னா ஏற்கனவே மஞ்சுமல் பாய்ஸோட டைரக்டரான சிதம்பரம் அவர்கள் ஜானே மேன் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு, அதுக்கப்புறம் இந்த ரியல் இன்சிடென்ட் எடுன்னு சொல்லி ஷோபின் அவர்கள் தான் என்கரேஜ் பண்ணி இந்த ஒரு படத்தை எடு அப்படின்ற மாதிரி என்கரேஜ் பண்ணதான் சொல்லப்படுது. ஒரு நல்ல ஒரு தரமான படம், அதுக்கு ப்ரொடியூசராக கூட விளங்கிட்டாரு. இவர் தாங்க அந்த படத்தில் கதையில் டேர்னிங் பாயிண்ட்டு. பார்க்காதவங்க போய் பாருங்க, பார்த்தவங்க எப்படி இருந்தது இவரோட ரோல் அப்படின்றத மறக்காம போடுங்க, அதுவும் கிளைமேக்ஸ்லாம் வேற லெவலில் இருக்கும். இப்போ அடுத்ததான் 8வது சொல்ல போற ஃபேக்ட், 2024வது வருஷம் இந்த வருஷத்துல ஹையஸ்ட் கிராசிங் மலையாளம் ஃபிலிம் அப்படின்னா இப்போதைக்கு இந்த படம் முடியடிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முடியடிச்சிருச்சு இல்லை, ரீச் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது மட்டும் இல்லாமல் போன வருஷம் வந்து 2018 அப்படின்ற ஒரு படம் வந்தது பார்த்தீங்களா, இதுவும் ஒரு சர்வைவர் படம் தான். இந்த படத்தோட ரெக்கார்டை இப்போ முறியடிச்சிருச்சான் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்ற படம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2018 அப்படின்ற ஒரு படத்தை 26 கோடி ரூபா பட்ஜெட்ல எடுத்து 177 கோடி ரூபா பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணியிருக்கு. ஆனால் இப்போ வரைக்குமே மஞ்சுமல் பாய்ஸ் கிட்டத்தட்ட 100 கோடி ரூபா பட்ஜெட், ஐ மீன் 100 கோடி ரூபா கலெக்ஷனை தாண்டி 117 கோடி ரூபா கலெக்ஷன் பண்ணிருக்கு. இன்னும் ஒரு நாட்களில் அதிகமாக கலெக்ஷன் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இருந்தாலும் 2018 அப்படின்ற ஒரு படம் 177 கலெக்ஷன் பண்ணிருச்சு, கோடி கலெக்ஷன் பண்ணிருச்சு, இது எப்படி 100 கோடி தானே இப்ப கிராஸ் ஆயிருக்கு, எப்படி ரீச் ஆயிடுச்சு, எப்படி பீட் பண்ணிருச்சு அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா,
ரெண்டு படத்தையும் கம்பேர் பண்ணா மஞ்சுமல் பாய்ஸ் வந்து தியேட்ரிக்கல் கலெக்ஷன் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அந்த தியேட்ரிக்கல் கலெக்ஷனை 2018 அப்படின்ற ஒரு படத்தோட கம்பேர் பண்ணா மஞ்சுமல் பாய்ஸ் தான் அதிகமாக ரீச் பண்ணிடுச்சு, அதனால பீட் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இப்போ 9வதா சொல்ல போற ஃபேக்ட், இந்த இயக்குனர் சிதம்பரம் அவர்களை பத்தி தான். ஏற்கனவே ஜானேமன் அப்படின்ற ஒரு படத்தை 2021 வருஷம் எடுத்தார், ஒரு சூப்பரான ஒரு காமெடி டிராமா, அந்த படத்தோட நான் பார்த்தேன், ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்ச படம். அவரோட 2வது படம் தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ். இது மட்டும் இல்லாம இந்த படத்துல கணபதி அப்படின்ற அவரோட தம்பியை நடிச்சிருப்பாரு, செவப்பு கலர் டிஷர்ட்ல நல்லா செவசவன் இருப்பாரு பாருங்க, அவர் தான் அவரோட சொந்த தம்பி, அவரையும் நடிக்க வச்சாச்சு. இந்த படத்தோட காஸ்டிங்கும் ஃபுல்லா அவர் தான் பாத்துக்கிட்டாரான். எல்லா நடிகர்கள்கிட்ட, அதுவும் நம்ம தமிழ் நடிகர்கள்கிட்ட கூட அவர் தான், கணபதி அவர்கள் தான் பேசி ஓகே பண்றது எல்லாமே, ரொம்ப கேஷுவலான ஆளுன்றாங்க. இது மட்டும் இல்லாம 10வது ஃபேக்ட் என்ன தெரியுங்களா, பயங்கர த்ரில்லிங்கான ஃபேக்ட். ஏன்னா இந்த குணா கேவ்ஸ் உள்ள போய் இறங்கி லொகேஷன் பார்க்கணும் அப்படின்னு இவங்க முடிவு பண்ணி உள்ள போகும்போது அந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன சொல்லிருக்காங்க, தம்பி இந்த கையில லெமனு ஒரு இரும்பு கம்பி வச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே சீன் படத்துலயும் வரும் இல்லைங்களா, நம்ம ஜார்ஜ் மரியன் கையில எலுமிச்ச படம் கொடுப்பாரு, உண்மையாவே அதுக்குள்ள போகும்போது எலுமிச்ச படம் எல்லாம் கொடுத்து அமைச்சிருக்காங்க. இவங்களும் ஜாலியா சிரிச்சுக்கிட்டே அப்படியா உடுங்க, எங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் நம்பிக்கை இல்லங்க, பயம்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி வாங்கி உள்ள போனதுக்கு அப்புறம் தான் தெரியுதா நிறைய மண்டை ஓடுங்க, அதுவும் குரங்கு மண்டை போடு ஏகப்பட்டது கிடந்துதான், கெட்ட நாத்தம் அடிச்சுட்டு இருந்ததுதான். இதுக்கப்புறம் ஓகே, அந்த இடத்துல இருந்து எப்படியோ கிராஸ் ஆகி போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் 3 நாள் தூங்கவே இல்லையா, தூக்கமே வரலையா, ஒரே அமானுஷ்யமான கனவுகளாம் என்னென்னமோ வந்துருக்குதான். அதனாலதான் பெரியவங்க எல்லாம் சொன்ன சில விஷயங்களை நம்ம கேட்டுக்கணும், எல்லாத்தையும் நம்ம வந்து அலட்சியமா படுத்தக்கூடாது. சோ இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவங்களுக்கும் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட இயக்குநரே சொல்லியிருக்காரு. இப்போ 11வதா நான் சொல்ல போறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட், செம மேட்டருங்க. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்துல ஒரு சீன்ல சொல்லியிருப்பாங்க, இந்த இடத்துல உழுந்த சென்ட்ரல் மினிஸ்டரோட பையனையே காப்பாத்த முடியல, உன்னை மட்டும் காப்பாத்திட முடியுமா அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரல. உண்மையாவே சென்ட்ரல் மினிஸ்டரோட பையன் குணா கேவ்ல உழுந்து அவரை காப்பாத்தவே முடியலையா, ஆனா இருந்தாலும் இந்த மஞ்சுமல் பாய்ஸ்ல ரியல் ஸ்டோரியில வந்தவரை எப்படியோ காப்பாத்திடுறாங்க. இது ரொம்ப அமேசிங்கான விஷயம், அவருக்கு ஆயுசு கெட்டி அப்படின்றது இதை வச்சு நம்ம ப்ரூவ் பண்ணிடலாம். இது மட்டும் இல்லாம 12வது ஃபேக்டா ஒன்று சொல்லி இந்த வீடியோ நான் முடிச்சுக்கலாம்னு இருக்கிறேன். அடுத்தடுத்த ஃபேக்ட்லாம் இன்னும் நிறைய வீடியோல நான் சொல்றேன். இதுல வந்து டக் ஆஃப் வார் அப்படின்ற ஒரு கேம் விளையாடுவாங்க பாத்தீங்களா, அதை வச்சுதான் கிளைமேக்ஸ்ல இந்த கயிறை பிடிச்சி ஃப்ரெண்டுங்கெல்லாம் பிடிச்சி இழுத்து அந்த பசங்களை காப்பாத்துவாங்க அப்படின்ற மாதிரி தான் சீன் இருக்கும். இது படத்துக்காக ஏற்படுத்தப்பட்டதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்லவே இல்ல நண்பர்களே, உண்மையாவே மாட்டினா இந்த மஞ்சுமல் பாய்ஸா எர்ணாகுளம் பாய்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களே டக் ஆஃப் வார் கேம் விளையாடுறவங்க தான். அந்த ஒரு இன்சிடென்ட், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ரியலாவே மாட்டவங்களுக்கு இருந்தனால்தான் அவங்க வந்து அந்த இடத்துல அவங்க ஃப்ரெண்டை காப்பாற்ற முடிஞ்சது. அந்த ஒரு இன்ஸ்பிரேஷனா எடுத்துக்கிட்டு இந்த படத்துல அந்த சீனை வச்சு இந்த ஒரு பலம் இருந்தாதான் நம்ம ஃப்ரெண்டை வந்து காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதனால எல்லாருக்கும் உடல் வலிமை ரொம்ப ரொம்ப தேவை, இருந்தாலும் இந்த மாதிரி ஆபத்தான விஷயத்துல இருந்தாலும் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். சோ மஞ்சுமல் பாய்ஸ் ஒரு தரமான ஒரு மலையாள படம். என்ன பொறுத்த வரைக்கும் என்னோட சஜஷன் கேட்டீங்கன்னா, நான் நிறைய மலையாள படங்கள் பார்ப்பேன், நான் ஒரு தமிழராக இருந்தாலும் பக்கத்து ஸ்டேட்டு நம்ம நண்பர்கள் தானே, அதனால எனக்கு எல்லா மலையாள படங்களும் பிடிக்கும். எதுவுமே வந்து எனக்கு பிடிக்கலன்னு நான் சொன்னதே கிடையாது, ஆனா இந்த படமும் அந்த லிஸ்ட்ல வந்துருச்சு, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நிறைய மலையாள படங்கள் பார்ப்போம். நம்மள மாதிரி தமிழராகிய எல்லாருமே மலையாள படத்தை சப்போர்ட் பண்ணுவோம். மலையாளிகள் ஏற்கனவே நம்ம தமிழ் படத்தை சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க நண்பர்களே, அதனால எல்லா லாங்குவேஜ் படத்தையும் பார்ப்போம், எல்லாத்தையும் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மஞ்சுமல் பாய்ஸ் பற்றிய உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டு நம்ம சினிமா சீக்ரெட்ஸையும் வழக்கம் போல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.